லிட்டில் டாக்ஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான டக்குன்னு ஒரு கிளிக்கும் பண்ணுங்கள். LittleTalks viewers ellarkume vanakkam and then welcome to the one more episode of salt and pepper. And in the episode la or interesting ana person da paaga porom. Idhu varaikku salt and pepper la nariya cinema celebrities ana meet panirpom, but ivangalum or celebrities da ena bayangaramana or celebrity. Yes, KPR college oda principal Akila Muthuramalinga ma'am, Dr. Akila Muthuramalinga, sorry ma'am, adu miss pannitan. Vanakkam ma'am. Vanakkam, eppadi irukinga? Nalla irukken. College pathi nariya pesnom, but adukku munnadi அந்த ஒரு மிகப்பெரிய பெயிண்டிங் இருக்கு இல்லையா? எஸ், அது ஆக்சுவலாக ஸ்டிக்கரோ இதே கிடையாது. காலேஜ் அது பண்ண பெயிண்டிங், ஐ மீன் காலேஜில் டான் படத்தோட டீம் பண்ண ஆர்ட் ஒர்க்கு. இதை மாத்திரம் நாங்கள் பழைய மாதிரி இருந்த மாதிரி வச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இல்லை, இது இருக்கட்டும், இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அது இருக்கணும் இருக்கட்டும்? பிகாஸ் டான் ஷூட்டிங் ஸ்பாட் மேக்ஸிமம் ஆஃப் காலேஜ் போர்ஷன்ஸ் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ சார், ஏன் எடுக்க வேணாம் அதை? அது என்னென்னா, டான் ஷூட்டிங் வந்ததுலேருந்தே அது என்னன்னு தெரியல, அந்த மொத்த க்ரூவும் எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிட்டாங்க. ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட், ப்ரின்ஸிபல், ஹெச்ஓடி, ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட்ஸ், அது ஒரு ஃபேமிலி, ஒரு ஒரு எமோஷ்னல் ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த டானோட. ஏன்னா அந்த 1.5 to 1.75 மாதம் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஜேர்னியில் இருந்திருக்கோம், அதுவும் டூரிங் கோவிட் பீரியடுங்கும் போது. ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜை ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்குனது இந்த ஒரு வால், இந்த ஒரு வால். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சங்கமம், இக்னிட்ரான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்க்குறப்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது. இது வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்களுமே மாற்றிக்கிட்டோம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், இது ஒரு எங்களுக்கு ஒரு சொவினியர்னே சொல்லலாம். ஓ சூப்பர், வார்த்தை நல்ல வார்த்தை அது. ஓகே, டான் எத்தனை மாதம் ஷூட்டிங் போஸ்ட்? இங்கே வந்து முதல்ல ஒரு 10 days இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் ஃபுல்லாகவே இங்கே தான். 1.5 மாதம் கிட்டத்தட்ட, ஒரு 2 மாதம் கிட்டத்தட்டன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஷூட்டிங் இங்கே தான் நடந்தது. ஓகே, எப்படி இருந்தது அந்த 2 மாதம் சொன்னீங்க, பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொன்னேன். சிவகார்த்திகேயனோட பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் உங்களையும் பார்த்துருக்கோம். ஆமாம், சாரை கூட்டிகிட்டு போய் எல்லாமே கேக் வெட்டி அந்த செலிப்ரேஷன் மூமெண்ட்டும் பார்த்தோம். அந்த 2 மாதம் மொத்த பீரியட் எப்படி இருந்தது டான்? ஃபஸ்ட்டு டைம் எங்களுக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன ஃபிலிம் அப்படின்னு டான்னு சொல்கிறாங்க பேர் அப்படின்னு. பேரை கேட்டு பயந்துரு டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி என்ன ஸ்கிரிப்டுன்னு தெரியல, இல்லை காலேஜில் ஷூட் பண்ணுறாங்கன்னாங்க. அப்புறம் டைரக்டர் யார் அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி. அப்போ ஃபஸ்ட் டைம் நமக்கு தெரியல. ஓகே, அப்புறம் சேர்மன் சார்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி கேட்குறாங்க சார் என்ன பண்ணலான்னு. சரி வர சொல்லுங்க அப்படின்னாங்க. வந்தாங்க, பேசினாங்க. அப்புறம் சிபி சார் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சேர்மனுக்கு. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சேர்மன் சாருக்கு சரி ஓகே ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிச்சி போச்சு. பிடிச்சதுக்கப்புறம் ஒரு அது என்னன்னு தெரியல, சிபி சாரோட உடனே கனெக்ட் ஆயிடுச்சு சேர்மன் சாருக்கு. அவங்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவரும் இன்ஜினியர் வேறு. ஆமாம், இன்ஜினியரிங் வேறு. அப்புறம் அதனால் சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சார் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கேட்டோம் யார் நடிக்க போகிறாங்க எல்லாம் அப்படின்னா. இப்போ லைக் அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வர்றாங்க, அப்புறம் இவங்க இப்போ எஸ்கே சார், இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது அதில் நடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்குமே அது சுவாரஸ்யமாக இருந்தது. அப்புறம் அப்படி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன், ஆர்ட் டைரக்டர் அவங்க எல்லாம் அங்கங்கே வந்து பார்த்து எப்படி பிக்சரைஸ் பண்ணலாம், எந்த ரூமை எதுக்கு செட் பண்ணலாம், ப்ரின்ஸிபல் ரூம் என்ன, அதெல்லாம் நிறைய பண்ணாங்க. க்ரியேட்டிவ் மீடியா வந்து எப்படி அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ மெட்டிகுலஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் இல்லை எங்களோட மொத்த டீமே ரசித்தாங்க. அதில் ஒரு 10 seconds ஷார்ட்டாக இருக்கும். ஆமாம், பட் ஆனால் பயங்கரமான பிளானிங். ஓகே, அந்த இடத்துல அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்புறம் எஸ்கே சார் வந்தாங்க, ஒரு 2 கேரவன் வரும், அப்புறம் அதில் அவங்க இருந்தாங்க. ரொம்ப ஹம்பிளான பர்சன் எஸ்கே சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சேம் வித் பிரியங்கா ஆல்சோ. ஒட்டுமொத்த க்ரூவும் வந்து இது அவங்க காலேஜாகவே பார்க்கல. காலேஜ் ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் கூட. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
வாங்கன்னு சொன்னாதான் வெளியில வருவாங்க, இல்லைன்னா கிளாஸ் நடந்துட்டு இருக்கு இங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இல்ல அத சிபி இன்டர்வியூ பண்றப்ப அவரும் அதான் சொன்னாங்க. ஆமா, இது வரைக்கும் இப்போ மற்ற காலேஜில் பண்ணியிருந்தா எனக்கு எப்படின்னு தெரியல. சரி, இப்போ இந்த காலேஜில் நான் பண்ணப்போ எனக்கு இருந்த பெரிய பிளேஸே ஸ்டூடெண்ட் தான். நான் பெர்மிஷன் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சில ஷார்ட்ஸில் நிற்க வைப்பேன். பட் இருந்தாலும் நான் சொன்னால் தான் வருவாங்க, நான் சொன்னால் தான் போவாங்க. அவ்வளோ ஹம்பிளாக இருந்தாங்கன்னு சொல்லி அது ஒரு ரெக்வஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். இந்த மாதிரி அந்த ஒரு குரூ வந்து எடுக்கிறாங்க, நம்மளால் அவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. முதல்ல ஐ ரெக்வஸ்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதனால் அவங்க அதை ஒரு பொறுப்பாக இருந்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் காலேஜுக்கும் சரி, டான் க்ரூவுக்கும் சரி, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் அதே மாதிரி அவங்களுக்கு சில இடங்களில் தேவைப்படும் போது ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அந்த குரூவில். கொஞ்சம் பேருக்கு மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இன்ஜினியரிங்கில் இருந்தாலும் ஒரு மீடியா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்கள்லாம் மேடம் கேன் வி ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே பேரண்ட்ஸோட பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டால் அவங்களும் எஸ்என்னு சொல்லும்போது ஒரு சில ஷார்ட்ஸில் அவங்களும் வந்திருக்காங்க. ஓகே, நைஸ், நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பிரின்ஸிபல், கேபிஆரோட நீங்கள் பிரின்ஸிபல், உங்களோட ரோல்னு சொல்ல முடியாது. டானில் பிரின்ஸிபல் வந்து எஸ்ஜே சூர்யா சார். ஆமாம். ஸோ அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற இதெல்லாம் எஸ்ஜே சூர்யா வந்து எங்கள் சேர்மன் சாரோட கொஞ்சம் பேசினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசினாங்க. சமுத்திரகணி சார் பேசினாங்க, அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் கொஞ்சம் நேரம் பேசினாங்க. எல்லாரும் அவங்களோட லைஃப் ஒரு பயங்கரமான மொமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. எப்படி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு மீடியாவில் இருக்குது, வெள்ளித்திரை அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து நிறைய பேசினாங்க. மனசு விட்டு பேசினாங்க சேர்மன் சார்ட்டெல்லாம். அந்த மாதிரி எஸ்ஜே சூர்யாலாம் நாங்கள் திரையில் பார்க்கும்போது எங்களுக்கு வேறு மாதிரி இருந்தார். ஆனால் நேரில் பார்க்கும்போது சச் எ ஸ்வீட் பர்சன், ரொம்ப நிறைய மோட்டிவேஷன் டாக்லாம் கொடுத்தாங்க. இங்கே வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கே ஒரு ஸ்வீட் டீல் அது. அவங்க ஒரு பக்கம் நடித்தாலும் திரும்ப திரும்ப நம்ம பசங்களுக்கு ஒரு ஒரு செஷன் கொடுத்துட்டாங்க. நல்ல மோட்டிவேஷன் டாக், எப்படி இருக்கணும் வாழ்க்கையில், இன்ஸ்பிரேஷன்னா என்ன, எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸு அவங்களே வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு செஷன் கொடுங்க நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி அங்கங்கே ஹால் புக் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரோக்ராம் அதில் நாங்கள் கொஞ்சம் அதில் எடுத்துக்கிட்டோம். அது நல்லா தான் இருந்தது, நாங்களும் பார்த்துருக்கோம். இன்னொருத்தர் முக்கியமாக கேட்கணும்னா வந்து சிவாங்கி. இந்த ஸ்வீட்டாக நாங்கள் ஒரு டீல் பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் முக்கியமான ஸ்வீட்டஸ்ட் வந்து சிவாங்கி. நாங்கள் இந்த ஸ்பீச்சை பார்த்துருக்கோம், நல்லா ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ சிவாங்கியோட நீங்கள் பேசின மூமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிரேஸ் ஆவாங்க, சிவாங்கி வந்து எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் பயங்கர கிரேஸ், ஏன்னா அப்போ வந்து குக் வித் கோமாளி வந்து அப்போ தான் ஆரம்பம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு அதில் அவ்வளோவா தெரியல, பட் ஆனால் பேச பேச சான்ஸே இல்லைங்க அந்த பொண்ணு. செம கேரக்டரு, அதாவது டவுன் டு தி எர்த்துன்னு சொல்லலாம் சிவாங்கி எல்லாம். ஆமாம், அது ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணோம், போட்டு கலாய்ச்சி எடுத்துட்டாங்க என்னையும் சரி ஸ்டூடெண்ட்ஸையும் சரி. ஸ்டூடெண்ட்ஸும் இதுதான் கிடையாது கேள்வி, அவ்வளோ கேள்விகள் திரும்ப ரிப்பீட்டடாக அவங்க கேட்குறாங்க. அதுக்கு எவ்வளவு ஸ்போர்ட்டிவாக அவங்க பதில் சொல்ல முடியுமோ அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக பதில் சொல்லி நல்ல சூப்பராக ப்ரோக்ராம் போச்சு. அப்புறம் ஒரு சாங் ஒன்று பாடினாங்க எனக்கு, அவளுக்கு அவங்களுக்கு சிங்கர்னு எனக்கு ஐ எம் சாரி, அதான் நல்ல நல்ல சிங்கருங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பிஏ சிஸ்டம் தான் இருந்தது, பட் ஸ்டில் அதுலேயுமே வாய்ஸ் வாஸ் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே நேரத்தில் அவர் அந்த ஆர்ஜே விஜய் அவரும் கூட இருந்தார், அவரும் சிவாங்கி மாதிரியே தான் நல்ல, ஆமாம் நல்ல ஓப்பன் டைப்புங்க. பசங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே கூலாக பதில் சொல்லி நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் பற்றி தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பர்த்டே அவர் பர்த்டே வந்தது, பட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவரோட ஃபிலிம் செட்டில் கொண்டாடுவார். அந்த ஸ்டில்ஸ் நாங்கள் பார்ப்போம், வீடியோஸ் பார்ப்போம், ஷேர் பண்ணுவாங்க, அதை நாங்கள் எடுத்து ஃபேன்ஸோடு எடுத்து அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுவோம், அது ஓகே. பட் இங்கே வந்து லக்கீலி அமைஞ்சது என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் அமைஞ்சிருச்சு, அது மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் அமைஞ்சிருச்சு, அந்த வீடியோவும் நாங்கள் பார்த்தோம். ஸோ சிவகார்த்திகேயன் அவர் பர்த்டே அப்போது நடந்த அந்த இன்சிடெண்ட்லாம், பர்சனலாக போய் கேக் வெட்டி அவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து டான்ஸ் அமைச்சு, எப்படி அது நடந்தது? எஸ்கேயோட நாங்கள் எஸ்கேன்னே சொல்லி பழகிட்டோம், நாங்களும் செல்லமாக எஸ்கே தான் கூப்பிடுவோம். எஸ்கேயோட பர்த்டே அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே சரி, நம்ம இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறது சேர்மன்கிட்ட கேட்டோம். சார் கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டோம். சரி கேபிஆர் குரூப் சார்பாகவே நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கேக் முதல்ல ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒரு மொமெண்ட் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் பசங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இந்த மைம்ஸ் மாதிரி ஒன்று பண்ணலாம் மேம், அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியே ஒரு மைம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன கான்செப்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அவரோட டேடியோட அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அவர், ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க சார். ஸோ அந்த ஒரு கான்செப்டை எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அவருக்கு அதுக்கெலாம் டைம் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா ஷூட்டிங்கில் கால் ஷீட்டில் வந்துருக்காங்க. ஆமாம், அப்போ வந்து அவங்களுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல, கேட்டு பார்க்குறோம். சப்போஸ் அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ரெடி பண்ணுறேன் நாங்கள். சரி எல்லாம் ரெடியாக இருங்க, அவர் வர்றதே வருவாரா நமக்கு தெரியாது, கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொன்னோம். நம்ம கேட்ட உடனே அவர், அதனால் என்ன இது டைம் எவ்வளோ நேரம் ஆகும், அரை மணி நேரமா இல்லை முக்கால் மணி நேரமா இல்லை ஒன் ஹவரா அப்படின்னு சொன்னி கேட்டாங்க. சார் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சார் அப்படின்னு. சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்மனுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம், சாரும் வந்தாங்க. வந்துட்டு இது கேக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவர் என்ன நினச்சது இல்லை, டக்குன்னு நம்ம சேர்மன் சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எங்கள் சேர்மனுக்கு பயங்கர ஷாக்கு. ஆமாம், அவர் பயங்கர ஷாக்கு. அவர் வந்து என்ன ஏன் காலு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா காலில் விழுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஒரு மொமெண்ட்டு இருந்தது அந்த இடத்துல. அதை முடிச்சுட்டு கேக்கு கட் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி மைம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். உட்காந்து அது பண்ணவே ஹி பிகேம் வெரி எமோஷ்னல் அந்த இடத்துல. முடிச்சுட்டு வெளியில் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸு இருக்குது சார், அதுக்கும் முடியுமா அப்படின்னு கேட்டோம். இல்லை கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். நாங்கள் உள்ளே நில்லுங்க, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆமாம், அந்த இம்பீரியல் ஹால் என்ட்ரன்ஸில் அங்கே நின்றுட்டே இருந்தாங்க. திரும்ப அவங்க நல்லா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சார் முன்னாடி வந்துட்டார். வந்துட்டு என்ன செல்ஃபி எடுத்துடலாமா அப்படின்னு அவர் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பசங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஏன்னா எங்களுக்கு க்ரௌடு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா விட்டுட்டோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதாயிருவாங்க. பட் ஸ்டில் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த எஸ்கே பர்த்டேயை நாங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. இங்கேயும் முடிச்சுட்டு டான்ஸ் செட்லேயும் போய் கொண்டாடினாங்க, திரும்ப ரெண்டாவது டைம் போய் கொண்டாடினாங்க. இட் வாஸ் அ ஹாப்பி மொமெண்ட். ஆமாம், செம மெமரி அது. ஓகே, இப்போ வரைக்கும் இப்போ வந்து பிஃபோர் த ரிலீஸ் எடுக்கிறோம் மேம், ஆஃப்டர் த ரிலீஸ் இந்த ஆம்பியன்ஸில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் நிறைய மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஆமாம், நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அது தியேட்டரில் பார்க்கும் போதே நாங்கள் ரசிப்போம்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நாளாக ஃபெப்ரவரிக்கும் டிக்கெட் புக் பண்ணி போகிற மாதிரி இல்லை, அது ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஓகே, சிவி சார்கிட்ட கேட்டோம், நீங்கள் வாங்க நம்ம சேர்மன் எல்லாம் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஒரு கலக்கலக்கலான்னு சொல்லியிருக்கிறோம், பார்க்கலாம் அது அந்த நேரத்தில் எப்படி அமையுதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அது ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஓ, அதுவும் பிரம்மாண்டம் தானே, நம்ம கேபிஆரில் அது பிரம்மாண்டத்துக்கெல்லாம் வச்சாங்க பாருங்க, உண்மையாகவே வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான், பிரம்மாண்டம் தானே, பிரம்மாண்டம் தான். சார் கூட்டு போய் சிபி சார் கூட்டு போய் நம்ம ஒவ்வொரு லொக்கேஷனை பார்க்கறதுக்குள்ள, சார் முடியல சார் இதுக்கே வந்துட்டு அப்படி இன்னும் பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கு வாங்கினா சார். ஆக்சுவலாக இது ஒரு அன்பிளான்டு இன்டர்வியூ தான், டக்குன்னு கேட்டவங்கள நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, தேங்க்ஸ் ஃபார் தட். அதுக்கு முதல்ல ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஃப்டர் ரிலீஸிங் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து சேர்மன் சாரையும் உங்களையும் மீட் பண்ணி ஒரு 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 ஃபுல் ஃபிலேஜில் ஒரு இன்டர்வியூ பண்ண ஆசை இருக்குது, டே ட்ராவலில் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி நாங்களும் வருவோம், நீங்களும் நேரம் ஒதுக்கி தருவீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ, மை ப்ளஷர். யா, தேங்க்யூ ஸோ மச் மேம், ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ.